Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. Again, ஒரு happy news ஓட தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்திருக்கேன். என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு செகண்ட் லைன் வந்து டிலேயாக தான் வந்து காமிச்சிருக்கு. டிலேயானால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு பிறகு தான் செகண்ட் லைனே வந்து ஷோவாயிருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு யூரின் போட்டு செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க நெகட்டிவ் அப்படின்ட்டு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க செகண்ட் லைன் வந்து ஷோ ஆனாலே வந்து அது ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டிருந்தாங்க. ஆமாம், சான்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவங்களுக்கு வீக்லி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வந்திருக்குது. இது என்ன வீக்லி பாசிட்டிவ் ரிசல்ட், அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். என்னென்னா ஒரு சிலருக்கு செகண்ட் லைன் ரொம்ப டிலேயாக தான் இருக்குது. எப்படின்னா காலையில் யூரின் விட்டுருப்பாங்க அந்த ஹோலில், அது பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் தான் வந்து செகண்ட் லைன் ஷோவாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அரை மணி நேரத்திற்கு பிறகு இல்லை 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு அதன் பிறகு தான் செகண்ட் லைனே ஷோவாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வீக்லி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஏன் அப்படின்னா அது கருவின் வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த செகண்ட் லைன் வந்து ஷோ ஆகிறது. ஒரு சிலருக்கு கருவின் வளர்ச்சி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து ஷோ ஆகிடும் செகண்ட் லைன். ஒரு சிலருக்கு எதனால் இப்படி டிலேயாக செகண்ட் லைன் ஷோ ஆகுதுன்னா ஓவுலேஷன் அவங்களுக்கு டிலேயாக நடந்திருக்கலாம். அதனால் வீக்லி அந்த கருவின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபடுதல் வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து செகண்ட் லைன் வந்து ஷோ ஆகுது. ஸோ செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு லேட்டாக ஆச்சுன்னா அது வீக்லி பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. நான் அப்போ உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக ட்ராவலிங் பண்ணக்கூடாது. முக்கியமாக பைக்கு போனீங்கன்னா டபுள் சைட் போட்டு உட்காரக்கூடாது, சிங்கிள் சைட் தான் உட்காரணும். அதிகமாக வேலை பார்க்கக்கூடாது, அதிகமாக கண்ணு முழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதாவது நல்லா தூங்கிருங்க, எப்பயுமே வந்து ஃபோன் அதிகமாக பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த ஃபோனில் வரக்கூடிய ரேஸ் மூலமாக கூட நம்ம ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போகுது. ஸோ இந்த ரீசன்லாம் சொல்லியிருந்தேன். அடுத்து நான் சொல்லியிருந்தது என்னென்னா கால்களை ரொம்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க, கால்களை வந்து ரொம்ப வந்து அகலப்படுத்தி எந்த வேலையும் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அதே நேரத்தில் என்னென்ன ஃபுட்ஸை எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நாட்கள் தள்ளி போனாலே இரத்த அணுக்கள் கர்ப்பப்பையின் ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி காய்கறிகளில் என்ன காய்கறிகள் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் இது தான் சாப்பிடணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இனிப்பு சுவை மட்டும் நம்ம தவிர்க்க வேண்டும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மாதிரி உங்களுக்குமே வந்து வீக்லி பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம சேனலோட சார்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து திரும்ப ஒரு தடவை கங்க்ராச்சுலேஷன் நான் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். ஸோ உங்களுடைய இந்த ப்ரெக்னென்சி சேஃபான ப்ரெக்னென்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் ப்ரெக்னென்சியில் என்ன சந்தேகம்னாலும் தாராளமாக என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். எக்கு குரோத்துக்கான டவுட்டாக அதையும் நீங்கள் கேட்கலாம். இயர்லியராகவே உங்களுக்கான சந்தேகத்திற்கான பதில்கள் வந்து தரப்படும். அதே மாதிரி உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இயர்லியாகவே உங்களுக்கான வீடியோ அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.